ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெகுலர் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இன்றைக்கி மம்மா அர்த்தோட ஒரு உப்டன் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது டைரெக்டாக நம்ம வந்து மாய்ச்சரைசருக்கு போயிடலாம். ஏன்னா இந்த மேக்கப் வந்து நான் நைட் டைமில் வேர் பண்ணியிருந்தேன், அதனால மாய்ச்சரைசருக்கு மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு மாய்ச்சரைசர், ஆயிலி ஸ்கின்க்கு அது வந்து கொஞ்சம் ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் அதை ஈவன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிப் பாம் வச்சு லிப்பையும் மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ப்ரைமருக்கு நான் ஃபஸ்ட்டு மேபிலின்லேருந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர், ஒரு டியூயி பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய ஒரு ஹைலைட்டிங் பார்ட்ஸில் மட்டும், எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக ஷைனிங்காக இருக்கணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு போர்ஸ் இருக்குது, ஓகேவா, அந்த நோஸ் கிட்ட சைட்ஸ்லலாம், அதனால வந்து ஒரு போர் ஃபில்லர் ப்ரைமரும் யூஸ் பண்ணணும். ஸோ சிலிகான் பேஸ் ப்ரைமர் எது யூஸ் பண்ணாலும் போர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். நான் நைக்காவோட ப்ரெப்பப் ப்ரைமர் எடுத்திருக்கேன். அது வந்து ஜஸ்ட் எங்கே எனக்கு போர்ஸ் இருக்குது, எங்கே வந்து கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்சர் வேணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது பிஎஸ்சிலேருந்து ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். அதோடய ஷேட் வந்து ட்விஸ்டட் டாஃபி. இது வந்து என்னை விட டார்க்கர் ஷேட் கன்சீலர், ஓகேவா. ஸோ நான் ஆரஞ்சு கரெக்டர் இங்கே யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு டார்க்கர் கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன் எல்லாமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த கன்சீலரை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேம் ஸ்பஞ்ச், ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வந்து ஈரமாக இருக்கிறது, ஓகேவா, அதை வந்து யூஸ் பண்ணி நான் நல்லாவே பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாமே. இங்கேனா அண்டர் ஐஸ்லேயும் என்னோடய அந்த ஒரு வாய் சுற்றி இருக்கிற அந்த ஏரியாலேயும் தான் எனக்கு வந்து டார்க்னஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே மட்டும். அடுத்தது வந்து நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு நைக்காவோட ஆல்ரெடி மேட் நியூ ஒரு ஃபவுண்டேஷன் லான்ச் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து ஆலும். நான் இந்த ஃபவுண்டேஷனை பற்றி ஆல்ரெடி ஃபுல் ஆன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணலனா செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரே ஒரு பம்ப் தான் எடுத்தேன். எடுத்துட்டு ஒரு சைடு வந்து ப்ரஷ் வச்சு, அதாவது ஃப்ளாட் டாப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அதை வச்சு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். பயங்கர ஒரு கவரேஜ் இருந்தது. பட் வந்து எனக்கு இந்த லுக்குக்கு வந்து அவ்வளோ ஹெவி கவரேஜ் தேவையில்லை, ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் இருந்தால் போதுங்கிறனால நான் அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சே பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சு பிளெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கவரேஜ் இருக்கும், ஓகேவா. ஸோ நான் அந்த டேம் ஸ்பஞ்ச் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் பேலன்ஸ் இருந்தது நான் என்னோடய நெக் ஏரியாலையும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஷேடில் இருக்க ஒரு கன்சீலர், ஓகே, மேபிலின்லேருந்து கேரமல் அந்த ஷேட் நேம். அந்த கன்சீலர் வச்சு என்னோடய அண்டர் ஐ மட்டும் லைட்டாக கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிறதுக்காக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லைட்டர் ஷேட் வச்சும் ஹைலைட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹைலைட்டடாகவும் தெரிய வேண்டாங்கிறதுக்காக லைட்டாகவே பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூஸ் பவுடர். இது வந்து கே பியூட்டிலேருந்து ஆலுங்கிற ஷேட் இந்த லூஸ் பவுடர். இந்த லூஸ் பவுடர் அதே டேம் ஸ்பெஞ்சில் எடுத்து லைட்டாக என்னோடய அண்டர் ஐஸில் பேக் மாதிரி பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப ஹெவியாக பேக்கும் பண்ணலை, லைட்டாக. அண்ட் அடுத்து ஒரு ப்ரஷ் எடுத்து, ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஈவனாக அந்த பவுடரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்னோடய ப்ளஷ், கான்டோர் அண்ட் ஐஷேடோ எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபியூஷன் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோஃபேஸ் பேலட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைட் அண்ட் சட்டிலாக இருக்கணுங்கிறதுக்காக, ஓகேவா. இந்த ப்ராடக்ட் பற்றியும் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேஸ்க்கு போதுமான திங்ஸ் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ளஷில் வந்து ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ளஷ் கலர் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு கான்டோர் கலரும், அதாவது ப்ரான்சர் கலரும் எனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஷேடு இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோக்கு மேக்கோட ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை. அண்ட் ஒரு ப்ரஷ் வச்சு, ஒரு க்ளீன் ஸ்பூலி ப்ரஷ் வச்சு அதை நல்லாவே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா அந்த ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ஈவனாக, ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங் கூட. ஐஷேடோஸ்க்கும் நான் அந்த பேலட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் எடுத்து ஃபஸ்ட் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய அந்த ஒரு ஐலிட் ஏரியாவில் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஹெவி மேக்கப் மாதிரி தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கிற ஒரு ஐஷேடோ எடுத்து லைட்டாக அந்த கார்னர்ஸில் மட்டும் டார்க்கன் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ணலாம். ஐலைனருக்கு நான் இன்றைக்கி லாக்மிலேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு நான் இன்றைக்கி மேபிலின்லேருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸி வாஷ் மஸ்காரா தான். ஸோ 2-3 கோட்ஸ், ஒரு சைடு ட்ரை ஆகும்போது இன்னொரு சைடு, அது மாதிரி ஒரு 3 கோட்ஸ் கொடுத்தோன்னா லேஷஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி நைக்காலேருந்து ரேப், இது வந்து கே பியூட்டிலேருந்து ரேப் அப்னு ஒரு ஷேட். இந்த ஷேடை பற்றி நான் செப்பரேட்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஷேட், நம்மளோட NC42 ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது என்னோடய லோயர் லாஷ் லைனில் கூட கொஞ்சம் டார்க்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சாரிங்கிறனால ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து லைட்டாக என்னோடய லோயர் லாஷ் லைனில் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் லுக். ஸோ
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.